Hi friends, welcome to our channel I Love Shopping. In this video, we will talk about என் பப்பிக்காக நான் வாங்கின பால்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட குவாலிட்டி, ப்ரைஸ் அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டி பெட். இதோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டி பெட் டிபிஆர் மெட்டீரியல் ஸ்பைக் ரக்பை பப்பி சியூ டாய் டீத்திங் டாய் டாக்ஸ் குவிக்கி டாய்ஸ் கலர் மே வேரி அப்படின்னு போட்டிருக்காங்க நேம்லேயே. எனக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கிடச்சிது. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ளூ, பிங்க், க்ரீன். கலர் வந்து அவங்களா சூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கலர் நம்மளுக்கு அனுப்புவாங்க. இந்த பால் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 389 ரூபீஸ். இப்போ அதோட ரேட் பார்த்திங்கன்னா 299 ரூபீஸ். நான் வாங்கினப்போ இருந்த அமௌண்ட்லேருந்து இப்போ 90 ரூபீஸ் கம்மியாகி இப்போ உங்களுக்குலாம் நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு. 299 ரூபீஸ் தான். நல்ல குவாலிட்டியான பால். இந்த பாலே வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். மேலே ஸ்பைக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பப்பீஸ் வந்து அந்தளவுக்கு அடித்து என்ன தான் பண்ணாலுமே இந்த பால் அவ்வளோ சீக்கிரம் பிய்யாது. ஒரு சூப்பர் குவாலிட்டியான பால். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் வரும். இந்த பால் நான் வாங்கி பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ் ஆகுது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 12th ஆகஸ்ட்டில். இப்போ 4 மந்த்ஸ் ஆச்சு, இன்னுமே சூப்பர் குவாலிட்டியில் தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த பால்குள்ளே தண்ணி போனால் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்கிறேன். மற்றபடி இது டேமேஜே ஆகாது. இதுக்கு முன்னால் நம்ம இந்த பால் வாங்கியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? எவ்ரி திங் ஐ பாட் ஃபார் மை பப்பி அப்படின்ற வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இதுவும் ஒரு ஸ்பைக் பால் தான், ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த பால் பார்த்தீங்கன்னா அழுக்காயிருச்சுன்ட்டு எனக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணியில் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பால் கெட்டே போயிருச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பால் நல்லா சவுண்டும் வந்துச்சு, கீழே போட்டால் லைட்டும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் தண்ணியில் போட்டனால தான் இந்த பாலே கெட்டு போய் வீணாக போயிருச்சு. அப்படி இல்லைன்னா இது ரொம்ப நாள் இருந்திருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பால் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளார ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுக்குள்ளார தண்ணி போகாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாலை பற்றி தான். இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்கே பெட்மார்ட் ஹார்ட் டாக் பால் மல்டி கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட நேமு. ஃப்ரீ டெலிவரி தான் இவங்க பண்ணுறாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 135 ரூபீஸ். நம்மளுக்கு கிடைச்ச பாலில் இருக்க கலர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட். இந்த கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி முட்டை மாதிரி இருக்குது. அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே அழுக்கு இருக்க மாதிரி இருக்குது இந்த பால் பார்த்தா. ஒருவேளை அந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகி வரும்போதே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பால். ஏன்னா இது ஹார்ட் பால் தானே, ரொம்ப ஹார்டாக இருக்குது, நல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பெட்ஸுக்கு விளையாடுறதுக்கு. ஒருவேளை அங்கே தயாரித்து வந்தப்பே இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்காக தான் இருந்திருக்கும் போல். ஸ்மெல் பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி தான் இருக்குது. அழுக்குன்னா அப்படியே போட்டு முக்கி எடுத்த மாதிரி அழுக்கில், லைட்டாக அங்கங்கே அழுக்கு. இந்த பால்லேருந்து அந்த கிளிங் கிளிங்கிற சத்தமும் வருது. குவாலிட்டி பார்த்தா நல்ல குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. தின்னான மெட்டீரியல்லாம் இல்லை, நல்லா ஹார்டாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ தான் ரிசீவ் ஆகிருக்கு. நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா 7th டிசம்பர் அன்றைக்கி. இப்போ தான் ரிசீவ் ஆகிருக்கு, டேமேஜ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ப்ரைஸ்க்கேற்ற குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் இவ்வளோ காசு போட்டு வாங்கணும், நார்மல் பாலே வாங்கி கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு. நானுமேலாம் நார்மல் பால் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸ்பார்க்கிள்க்கு. ஆனால் அதோட நிலைமை என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன். இந்த பால் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். வாங்கும்போது நல்லா பெருசாக தான் இருந்துச்சு, நல்லா அழகான ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருந்துச்சு. 30 ரூபீஸ் தான் இந்த பால். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் நினச்சேன் இது ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் தாங்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் இந்த பாலை. ஆனால் அது வந்து ஒரு அரை மணி நேரம் கூட தாங்கலை. நான் அவள்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வாங்கி வச்சிடலாம், அப்படிலாம் ஆனால் பால் டேமேஜ் ஆகாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. கொடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அவள் பல் பதிஞ்சு புஸ்ஸுன்னு காற்று போச்சு. அப்புறம் அவன் கடிக்க 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 அது நிலமையே இப்படி ஆயிடுச்சு. சரி ஓட்ட போட்டது போட்டுட்டா, நீயே வச்சு கொடி போடி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அவள் பல் பட்டு ஓட்டையானதுமே அது வந்து காற்று போய் அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயுமே அதோடய ஷேப் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது, எப்படியும் அது அவளுக்குன்னா வாங்கின பால், சரி நீயே வச்சுக்கோப்போ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனால் அதோட ஃபைனலாக அது இப்படி தான் ஆயிடுச்சு. அங்கே புள்ளி புள்ளி புள்ளியாக தெரிகிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளோட பல்லை போட்டு கடிச்சு 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 அப்படி பண்ணிட்டா.
இதில் வந்து ஒரு ஓட்டை தெரியுது பாருங்கள், இதுவும் அவள் தான் பண்ணது. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கடிச்சு 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 அந்த புளி புளியாக பதிச்சிட்டா, அதுக்கப்புறம் இப்படி பிச்சுட்டான், பிச்சு கீழே போட்டுட்டா பரவாயில்ல, சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டா. நார்மல் பால்லாம் வாங்கினா இதுதான் பிரச்சனையே. சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் இனிமேல் இது இவள்கிட்ட இருந்தால் டேஞ்சர்னு நான் வாங்கிட்டேன். அதான் ஒரு 30 ரூபா போட்டு வாங்கின பால் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது. அதுவும் அந்த அரை மணி நேரமும் நான் கொஞ்சம் பால் அங்கிட்டு இங்கிட்டுன்னு தட்ட தட்ட ஓட ஓட அதுலேயே சரியாக போச்சு. அவள்கிட்ட மட்டும் பர்டிகுலராக கொடுத்துருந்தோம்னா சுக்குநூறு ஆக்கியிருப்பாள், ஒரு 5 நிமிஷத்துலேயே சுக்குநூறு ஆக்கிடுவான். இதில் அவள் வச்சுருக்க எல்லோ பாலும் இதே மாதிரி பால் தான். அவள் சின்னதாக இருக்கும்போது வாங்கினது, அதையும் இதே மாதிரி நிலைமைக்கு தான் ஆக்கிட்டாவ. அவள் வந்து எந்த இந்த மாதிரி பிளாஸ்டிக் பால்லாம் வந்து மேக்ஸிமம் டாக்ஸுக்கு செட்டே ஆகாது. அவங்க கடிச்சு 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 அதை ஒரு ஷேப்பே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதிலையே தெரியும் பாருங்கள், அது ஒரு ரவுண்டு ஷேப்பாகவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிட்ருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை வந்து ரொம்ப ஷேப்லெஸ்ஸாக ஆக்கிடுவாங்க. இதிலே தெரியும் ரவுண்ட் ஷேப்பாகவே இல்லை அந்த பால். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வாங்குறதே வாங்குகிறோம், நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிட்டோம்னா அது வந்து லைஃப் லாங் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரோப் டைப்பில் இருக்க பால், அதை பற்றி பார்க்கலாம். இந்த கயிறில் செஞ்ச பால் பார்த்திங்கன்னா இதுவும் வந்துச்சு, ஒரு 6.5 மந்த்ஸ் கிட்டே வந்துச்சு. அப்போ வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஸ்பார்க்கிள் வந்து இந்த ஒரு கயிறை மட்டும் பிரித்து இப்படி ஆக்கி வச்சுட்டா. ஆனால் இதுவும் வந்து முடிஞ்சளவு நல்லா உழைச்சிச்சு இந்த பாலுமே. ஆனால் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது எவ்வளோ நாள் தாங்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கயிறவே தான் போட்டு இழுப்பாங்க. பல்லில் கடிச்சு 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 இழுப்பாங்க, என்ன ஆகும்னு தெரில. இதோட லைஃபுமே அவ்வளோதான். ஆனால் நான் சொன்னேன்ல அந்த ப்ளூ பால் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன்ல, அந்த பாலுக்கெலாம் ஒரு டேமேஜுமே ஆகலை. ஏன்னா தண்ணி மட்டும் உள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கெலாம் எந்த டேமேஜுமே ஆகாது. அதுக்கடுத்து காமிச்சேன்ல ஹார்ட் ரப்பர் பால், அதுக்குமே எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி பால் வாங்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப நாள். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.